ना கவனி ए மற்றும் பி ஆனது xy தளத்தில் உள்ள கோடுகளின் கணங்கள் எங்க ஏ மற்றும் பி ஆனது ரெண்டு கணம் இருக்குது புரியுதுங்களா ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள் எங்க அப்ப அதுல உறுப்புகள் கொடுத்துட்டாங்க xy தளத்தில் உள்ள கோடுகளின் கணங்கள் ஏ இல் x அச்சுக்கு இணையான கோடுகள் உள்ளன அப்ப ஏயினுடைய உறுப்பு என்னன்னு அவங்க கொடுத்துட்டாங்க ஏல என்ன இருக்கு அப்படினா x அச்சுக்கு இணையான கோடுகள் புரியதா கணம் ஏன்றது x அச்சுக்கு இணையான கோடுகள் என்க அடுத்து x என்ற உறுப்பு எதில இருந்து எடுக்கறாங்க a விற்கும் y என்ற உறுப்பு உறுப்பு b க்கும் மேலும் x r y x r y னா என்னது a இல இருந்து b க்கு அதாவது x இல இருந்து y க்கு r இன் வழியாக புரியதா அப்ப அந்த r என்னன்றது இருக்கணும் இங்க கொடுத்திருக்காங்க அடுத்து ஏனில் x ஆனது y க்கு செங்குத்து கோடு XRY அப்ப அங்க உறவு முறை அதாவது அங்க ஒரு விதிமுறை என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா செங்குத்து கோடு என கருதுக வரைபடத்தை பயன்படுத்தி B இன் உறுப்புகளை காண்க இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இத பாத்துறணும்டா கண்ணா இந்த வரையறையை பாருங்களே A மற்றும் B என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள் என்க A இல் இருந்து B க்கு உள்ள உறவு உறுப்பிற்கும் x r y என இருந்தால் மட்டுமே என இருந்தால் இருந்தால் மட்டும் x கமா y ஆனது எதனுடைய உறுப்பு r இனுடைய உறுப்பு இப்ப இதுதான் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் இப்ப கொடுத்துட்டாங்க xy தளத்தில் உள்ள கோடுகளின் கணங்கள் எங்க இப்ப முத அச்சு வரையலாம் டி கண்ணு வேற கலர் எடுத்துக்கலாமா சரியா நல்லா கவனிங்க ஏயில் ரெண்டுமே இருக்குது எக்ஸ் ஒய் தளத்தில் உள்ள கோடுகள் இங்க கோடுகள் இருக்குதா இல்லையா கோடுகள் இருக்கா ஏயில் x அச்சுக்கு இணையான கோடுகள் இப்ப a என்ற கணத்துல என்ன கோடி இருக்குது புரியுதுங்களா x அச்சுக்கு இணையான கோடுகள் இப்ப இத செம்பிள் ஃபார்ம்ல கூட எழுதலாம் எப்படினா x அதன்படி x ஆனது புரியுதுங்களா x அச்சுக்கு இணையான கோடுகள் எங்க புரியுதுங்களா கோடுகள் எங்கலாம் வேணாம் இணையான கோடுகள் புரியுதுங்களா இப்ப எதனுடைய உறுப்பு இது x ஆனது a இனுடைய உறுப்பு அப்ப இணையான கோடுகள் வரையலாமாடா கண்ணா இதுக்கு இணையா x அச்சுக்கு இணையா கோடுகள் வரையலாமா இந்த ரைட்டா இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் இது என்னன்னு வெச்சுக்கலாம் l1 அடுத்து பாருங்க என்னது l2 அடுத்தது L3
ரைட். அப்ப ஏயினுடைய உறுப்பு என்னென்ன எழுதலாம்? எல் ஒன் கமா எல் டூ கமா எல் த்ரீ, ஒரு மூணு கோடு வரைஞ்சுக்கிட்டோம் நம்ம, ரைட்டுங்களா? ஏன்னா அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏயில் எக்ஸ் அச்சுக்கு இணையான கோடுகள் உள்ளன. அப்ப எக்ஸ் என்ற உறுப்பு எதுல இருந்து எடுக்கிறோம்? கணம் ஏயில இருந்து எடுக்கிறோம், எல் ஒன் எல் டூ எல் த்ரீ. அடுத்தது பி ஃபார்ம் ஆகும். அடுத்தது என்னது? பி. எந்த கண்டிஷன்ல அது நமக்கு வந்து இருக்குது? என்ன கண்டிஷன்ல இருக்குது? செங்குத்து கோடு. அப்ப இதுக்கு வந்து அது செங்குத்தா இருக்கணும், ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, இங்க வரையிட்டாரான, இங்க பாருங்க, தெரியுது எல்லோ கலர். இத என்னன்னு எழுதிக்கலாம் நம்ம, எம் ஒன். இத என்னன்னு எழுதிக்கலாம்? எம் ஒன். சரியடிக்கணு. அடுத்தது இன்னொரு கோடு, செங்குத்து. அவங்க என்ன சொல்றாங்க? செங்குத்து. தொண்ணூறு டிகிரி வருதா வரலையா? ரைட்டா, வருதா வரலையா? இங்க பாருங்க, தொண்ணூறு டிகிரி. எந்த இதை எடுத்தீங்கனாலும் தொண்ணூறு டிகிரி வரும், எந்த கோட்டுக்கு எடுத்தீங்கனாலும் சரி, கரெக்டா? அதே மாதிரி இப்ப இங்க பாருங்க, இன்னொரு கோடு வரையலாம், ரைட்டா? செங்குத்து அமைதா அமையலையா? புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? இப்ப இதுதான் செங்குத்து. ஆனா இப்ப ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னுக்கும் செங்குத்தா வரையற மாதிரி நம்ம வரையலாம். இப்ப எப்படி வரையலாம்? ஒவ்வொரு கோடும் ஒன்னொன்னுக்கு, இப்ப எல் ஒன்னுக்கு எம் ஒன் செங்குத்து அப்படின்னு வரையலாம், புரியுதுங்களா? இப்ப ஆனா அது மூணையும் கடந்து வருது. இப்ப ஒவ்வொரு கோடும் அது மாதிரி வரையலாம், நம்மளால தாராளமா வரைய முடியும். இப்ப இங்க பாருங்க, இதோட நிறுத்திக்கிறேன் நான், நிறுத்திட்டேனா? புரியுதா புரியலையா? இந்த கோடோட நிறுத்திட்டேன். அடுத்தது பாருங்க, எப்படி வேணாலும் வரையலாம். அவங்க கேட்டிருக்கிற கண்டிஷன் என்ன? செங்குத்து, கரெக்டா? அடுத்தது பாருங்க, ஏன் அங்க நிறுத்துறேன்றதையும் நான் சொல்றேன், ரைட்டா? இப்ப பாருங்க, இங்க ஒரு எல் ஷேப் வருதா வரலையான்றத பாருங்க, பிளாக்ல. இப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு எல் ஷேப் வருதா? இங்க பாருங்க, தொண்ணூறு டிகிரி வருதா டாக்கனா? வருதா வரலையா? ரைட்டா? இப்ப எம் ஒன், ரைட்டா? எம் ஒன் ஆனது எல் ஒன்னுக்கு செங்குத்து, எம் டூ ஆனது எல் டூவுக்கு செங்குத்து, அடுத்தது என்னது? எல் த்ரீ ஆனது எம் த்ரீ ஆனது எல் த்ரீக்கு செங்குத்து. இரண்டுமே ஒன்றுக்கொன்று செங்குத்து தான். இதுல இருந்து இதை எடுத்தினாலும் செங்குத்து தான், இந்த இதுல இருந்து இதை எடுத்தினாலும் செங்குத்து தான். சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? சரிங்க மிஸ், அப்ப இங்க செங்குத்து வரலையா? வருது. ஆக மொத்தத்துல செங்குத்து அப்படின்றது என்ன ஆகுது? இங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுது, வேற ஒண்ணும் கிடையாது, புரியுதுங்களா? அப்ப நம்ம பிக்கு என்ன எடுக்கலாம்? பியோட உறுப்புகள் எம் ஒன் கமா எம் டூ கமா எம் த்ரீ. சொல்ல போனா இதை எப்படி எழுதலானா, நல்லா கவனி, ஒய் அதன்படி இது எதுக்கு இணையான கோடுகள்? ஒய் அச்சுக்கு இணையான கோடுகள். எதற்கு இணையான கோடுகள்? ஒய் அச்சுக்கு இணையான கோடுகள். அல்லது வேற மாதிரி எப்படி எழுதலாம்? எதுக்கு? ஒய் அதன்படி இது எதற்கு செங்குத்தான கோடுகள்? எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தான கோடுகள். எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தான கோடுகள். புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? இப்ப இதுவும் செங்குத்து வருது, இங்க பாருங்க, இங்கேயும் செங்குத்து வருது, ரைட்டா? என்னது? எல் த்ரீ ஆனது எம் டூவுக்கு செங்குத்து. செங்குத்துன்றத நிறைவு பண்ணணும். அப்ப வரிசை ஜோடிகளா நம்மளால எழுத முடியும் இதுல, ரைட்டுங்களா? இதுல என்ன பண்ணணும்? நம்ம வரிசை ஜோடிகளா எழுதணும். அப்ப எல் ஒன் எம் ஒன்னு வரணும் நமக்கு. இப்ப வரிசை ஜோடி என்ன வரணும்? எல் ஒன் கமா எம் ஒன். அப்ப இந்த பாதியா நிறுத்தணுமா? இங்க பாதியா நிறுத்தணுமா இல்லையா? அப்ப அது எது வரைக்கும் வந்தாதான் உனக்கு வரிசை ஜோடி வருது, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இங்க பாருங்க, இது வரைக்கும் வரணும், தெரியுதா? ஏன் நான் ஃபர்ஸ்ட் அப்படி போட்டேன்னு, புரியுதா? இப்ப என்னன்னு தெரியுதா? அப்ப எல் ஒன் எம் ஒன் கொஞ்சம் கீழே போய்க்கலாம். இப்ப நம்ம ஜோடி இங்க என்னது? எல் ஒன்
எல் டூ எல் த்ரீ ரைட்டா, ஏ ஈக்குவல் டு. அடுத்தது பி ஈக்குவல் டு என்னது, எம் ஒன் எம் டூ எம் த்ரீ. இப்ப எதெல்லாம் ஜோடி, எல் ஒன் கமா எம் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம், எல் ஒன்னு எம் ஒன்னு செங்குத்து அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்னது, எல் ஒன்னு அடுத்தது எல் ஒன்னும் எம் டூவும் செங்குத்து, எல் ஒன்னும் எம் டூவும் செங்குத்து. அப்ப இங்க என்ன வரணும், இது புரியுதுங்களா, இங்க எக்ஸ்டென்ட் ஆகணும் ரைட்டுங்களா, ரைட்டா ரைட்லயா, புரியுதா? ஏன் இது பிளாக்ல போட்டேன்னு இப்ப புரியுதா ஃபுல்லா ஏன் போட்டேன்னு, ஏன்னா வரிசை ஜோடிகளா எழுதும் போது அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடுத்தது என்னது, எல் ஒன் ஆனது எதற்கு செங்குத்து, எம் த்ரீக்கு செங்குத்து. இது கொஞ்சம் மேலேயே இருந்தாதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, எல் ஒன் இங்க பாருங்க, எல் ஒன் எம் ஒன் ஜோடி வந்துருச்சா. அடுத்து என்னது, எல் ஒன் எம் டூ, இது எல்லோலயே போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப கரெக்டா டாலி ஆகுதா, ஏன் ஃபுல்லா வரணும்னு தெரியுதா. எல் ஒன்னோட இந்த மூணையுமே பேர் பண்ணணும், எல் ஒன் கமா எம் ஒன், எல் ஒன் கமா எம் டூ, எல் ஒன் கமா எம் த்ரீ. எல் ஒன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எம் ஒன், எல் ஒன் ஆனது எம் ஒன்னுக்கு செங்குத்து, எல் ஒன் ஆனது எம் டூக்கு செங்குத்து, எல் ஒன் ஆனது எம் த்ரீக்கு செங்குத்து, அதே மாதிரி எல் டூக்கு. புரியுது அடிக்கண்ணு, எல் டூ ஆனது எம் ஒன்னுக்கு செங்குத்து, எல் டூ எம் டூ, எல் டூ எம் த்ரீ, எல் த்ரீ எம் ஒன், எல் த்ரீ எம் டூ, எல் த்ரீ எம் த்ரீ. சரியா புரியுதா, இந்த இடத்துல எழுதிடுறேன் இந்த டெபினிஷனை கட் பண்ணிட்டு, அப்ப புரியும் எனக்கு கீழே போனா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சரியா, இப்ப வரிசை ஜோடி எழுதுறோம், ஏ கிராஸ் பி ரைட்டா. இப்ப என்ன எழுதலாம், எல் ஒன் கமா எம் ஒன், அடுத்தது எல் ஒன் கமா எம் டூ, அடுத்தது என்னது, எல் ஒன் கமா எம் த்ரீ, அதே மாதிரி எல் டூ கமா எம் ஒன், எல் டூ கமா எம் டூ, எல் டூ கமா எம் த்ரீ, அடுத்தது என்னது, எல் த்ரீ கமா எம் ஒன், எல் த்ரீ கமா எம் டூ, எல் த்ரீ கமா எம் த்ரீ. வந்துருச்சா உறுப்புகள், இதுல மூணு எடுத்த, இதுல மூணு எடுத்தோம், அப்போ ஒன்பது வந்துருச்சா, ரைட்டா ரைட் இல்லையா, புரியுது அடிக்கணுகளா. அதனால ஒவ்வொன்றும் செங்குத்து, ஒவ்வொன்றும் செங்குத்து, அதனாலதான் முழுசா மொத போட்டுட்டு அவரை புரியணும். நமக்கு டவுட் வரும், ஏன் மிஸ் இது ஃபுல்லா இழுக்கணும், ஏன் ஒவ்வொன்றுக்கு மட்டும் நம்ம இழுக்க கூடாதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நீ கேட்டதுனாலதான் அதை வந்து நான் அப்படி போட்டு காட்டினேன். அதுக்கப்புறம் இந்த வரிசை ஜோடியா எழுதும் போது நம்ம ஃபுல்லா, ஏன்னா ஒவ்வொன்றும் நிறைவு செய்யுது அதுல, ரைட் அடிக்கண்ணு. புரிஞ்சுதா புரியலையா, அதனால என்ன நமக்கு ஆன்சர் ஆக்சுவலா இதுல, பியின் உறுப்புகளை காண்கனா எப்படி ஜென்ரலா எழுதணும், இது எப்படி எழுதினாங்களோ அதே மாதிரி எழுதணும். என்ன அது, ஏயில் எக்ஸ் அச்சுக்கு இணையான கோடுகள் உள்ளதுன்னு வந்துச்சா, அப்ப பியில் என்ன சொல்லணும், ஒய் அச்சுக்கு இணையான கோடுகள் உள்ளன, அதுதான். புரியுதா புரியலையா, பியினுடைய உறுப்புகள் என்ன, ஒய் அச்சுக்கு இணையான கோடுகள். இல்ல வேற விதமா எழுதணும்னா என்ன எழுதணும், ஒய் பியில் எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தான கோடுகள் உள்ளன. எப்படி வேணும்னாலும் எழுதலாம், ரெண்டு விதமாவும் எழுதலாம். புரியுதா புரியுதா புரியலையா, பியில என்ன இருக்குது, பேரலல் டு ஒய் ஆக்சஸ் வரலாம், இல்லாட்டி பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சஸ் வரலாம், சரியா. ஆனா இந்த இடத்துலயே அதே மாதிரிதான், எக்ஸ் அச்சுக்கு இணையான கோடுகள் தாங்க, எக்ஸ் அச்சுக்கு இணைனா என்னது, ஒய் அச்சுக்கு செங்குத்தான கோடுகள். மாத்தவும் தெரியணும், இதுல எப்படி மாத்தி சொன்னேன், அதனால இங்க இணைன்னு கொடுத்ததுனால நீ இணைனே எழுதிக்கும். ஆக்சுவலா ரெண்டு விதம் இது, இந்த இடத்துல எக்ஸ் அச்சுக்கு இணையான கோடுகள்னா இதை எப்படி மாத்தி எழுதலாம், ஒய் அச்சுக்கு செங்குத்தான கோடுகள். இது ஒய் அச்சுக்கு என்ன அது, செங்குத்தான கோடுகள். புரியுதாடா கண்ணா, புரியுத புள்ளியா. அதனால எக்ஸ் அச்சு இணையான கோடுகள், பியோட உறுப்பு ஒய் அச்சுக்கு இணையான கோடுகள், அப்படி சிம்பிளா முடிச்சுக்கணும். ரொம்ப தான புரிஞ்சுக்கணும்டா கண்ணு, அப்பதான் உனக்கு நல்லது.